இந்த வீடியோவில் நீதான் எந்தன் பொன்வசந்தம் சீரியலில் இனி ஒரு எபிசோடுகளில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நடக்க போகுதுன்னு நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு நம்ம சூர்யா மட்டும் ஆணும் இவங்க ரெண்டு பேருமே பீச்சுக்கு போனாங்க. அப்போ வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சூர்யா என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிமாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டார். அந்த சமயம் நம்ம அணு மட்டும் தனியாக நடந்து வந்தாங்க. அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க எதிர்பாராத விதமாக ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தாங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமாக பயந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அணுவை ஃபாலோ பண்ணி வந்துச்சு. உடனே இவங்க சூர்யா கால் பண்ணாங்க. சூர்யா வர்றதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த சமயம் தான் நம்ம சூர்யா வந்து அணுவை காப்பாற்றினார். அந்த கருப்பு உருவம் வந்து நம்ம சூர்யா பார்த்த உடனே பயந்து போயிடுச்சு. அதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமாக பயந்து போனாங்க. நைட்டு தூங்கவே இல்லை அணு. இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா அப்பாத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அணு வந்து சூர்யா வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே வந்து இவங்க கல்யாணத்தை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. மேலும் நம்ம சூர்யா வந்து அணுக்கு வந்து மோதலம் போட்டு விட்டார். அந்த சமயம் தான் இவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயாங்கிற ஒரு புது கேரக்டர் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி நம்ம அணு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களை பார்த்த உடனே அணு வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. இவங்க வந்திருக்கிறதுக்கான மெயின் நோக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அணுவோட கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. மேலும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க சுரேந்தர் அனுப்பின ஆளாக கூட இருக்கலாம். ஏன்னா சுரேந்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம சூர்யாவை பிடிக்கவே ஆகுது. அதனால் எப்படியாவது சூர்யாவோட கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மாயாவை வந்து உள்ளே அனுப்பியிருக்கலாம். ஆனால் மாயா வந்தவுடன் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து உங்களோட தூரத்து சொந்தம் அப்படிமே சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாமே மலேசியாவில் செட்டில் ஆகிட்டோம். இப்போ தான் நான் இங்கே வரேன் அப்படிமே சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு வந்து சூர்யா அம்மாவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக ரியாக்ட் பண்ணாமல், ஆமாம் நீ தானே கால் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது இவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதே சமயம் இந்த விஷயத்தை வந்து சூர்யா வந்து சும்மா விட மாட்டார். சூர்யா சும்மா விடாட்டியும் நம்ம அணு வந்து கண்டிப்பாக இதை கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அணு வந்து இவங்க பார்த்த விட என்ன சொன்னாங்கன்னா, நீ பார்க்குறது என் தங்கச்சிமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அணுவால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. தொடர்ந்து இதை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க யார் திட்டி நீ அவன் பாசம் காட்டுறது அப்படிங்கிற மாதிரி சூர்யாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சூர்யா என்ன சொன்னார்னா, சரி பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சூர்யாவுக்கு இது புதுசாக தான் இருந்துச்சு யார் இவங்கன்னு. இவங்க திடீர்னு வந்து உரிமை கொண்டாடவோ இவங்களெல்லாம் புதுசாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அணு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொடுத்த நகையெல்லாம் எனக்கு வேணாம், நான் போய் திருப்பி கொடுத்துட்டு வரேன் அப்படிமாரி சொல்லிட்டு ரூமுக்கு போனாங்க. இங்கே ரூமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க மந்திரம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் அணு வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. மேலும் அந்த சமயம் அந்த மந்திரம் வந்து அப்படி காணாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அணு வந்து அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறது புதுசாக இருக்கீங்க, என்னால் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கூட சேர்ந்து பழக முடியல, நீங்கள் எப்படி வந்தவுடனே எவ்வளோ உள்ள பாசம் கட்டுறீங்க, எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மாயா என்ன சொன்னாங்களா, எல்லாமே அப்படி தான், வாழ்க்கையில் நடக்க எல்லாத்துக்கும் நாம் வந்து காரணம் சொல்ல முடியாது, எல்லாம் எதிர்ச்சியும் நடக்கிறது தான், நான் வந்து உங்க மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கேன், உங்கள் கல்யாணம் முடிய வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அணுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருந்துச்சு. யார் உங்கள் திடீர்னு இப்படி வந்து நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து ஒரு பெரிய திட்டத்தோடு உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கிறது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடைகள்லாம் தாண்டி எப்படியும் நம்ம சூர்யா மட்டும் அணு இவங்களோட கல்யாணம் நடந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இவங்களுக்கு நிறைய தடைகள் வந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் மீறி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டு பேர் வீடுகளையும் சம்மந்தம் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் இவங்க கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சூர்யா வந்து அவங்களோட முதல் மனைவி பற்றி நிறைய விஷயங்களை அணுகிட்ட சொல்லணும். இது எல்லாத்தையும் அணு வந்து ஏற்றுப்பாங்களா இல்லை சூர்யா விட்டு பிரிஞ்சு போவாங்கிறத நாம் பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.